ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேமிங் வித் கவின். ஸோ இன்றைக்கி நம்ம ஒலிவைன் சிட்டிக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் லெவலப்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஸோ எல்லாமே 34 போயிருக்கு. ஸோ நம்ம சம்மரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த சேஞ்சும் கிடையாது, நார்மல் மூவ்ஸ் தான். அப்புறம் நம்ம பேர்டி மட்டும் லெவலப் பண்ணும்போது ஏஸ்லாஷ் கற்றுக்குச்சு. ஸோ நான் பிளக்குக்கு பதிலாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல், அப்புறம் இதுவும் பழைய எப்படி தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஜோல்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. அக்வை மட்டும் நம்ம மட் ஷாட்டுக்கு பதிலாக யான் கற்றுக் கொடுத்தேன். ஸோ ஓகே, இதுக்கு மேலே வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. லெவலப் மட்டும் 34 வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒலிவைன் சிட்டிக்கு போக போகிறோம். ஸோ ஃப்ளை பண்ணலாம். எங்கே போகலாம்? ஒலிவைன் சிட்டி. ஓகே, ஒலிவைன் சிட்டிக்கு போகிறோம். ஓகே படி, சீக்கிரம் எங்களை கூட்டிகிட்டு போ. ஓகே, ஃப்ளை நல்லாயிருக்கு பார்க்க, அனிமேஷன் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம்? நம்ம வந்து ஆல்ரெடி லைட் ஹவுஸ்க்காக சீக்ரெட் போர்ஷன் வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம சீக்ரெட் போர்ஷனை போய் ஜாஸ்மின் கிட்டே கொடுத்தா நம்ம ஆம்ஃபராஸ் வந்து சரியாயிடும். ஸோ நம்ம இப்போ லைட் ரூமுக்கு போகலாம். ஸோ நம்ம லைட் ரூம் வந்துட்டோம். ஸோ இங்கே ஆல்ரெடி ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏன்னா ஆம்ஃபராஸ் வந்து ரொம்ப டிசீஸ்னு பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம வந்து வில் தட் மெடிசன் கியூர் ஆம்ஃபி? கண்டிப்பாக கியூர் பண்ணும், அவங்க தான் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓகே, சீக்ரெட் போர்ஷன் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஜாஸ்மின் ஆம்ஃபி, ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? பல்லு பல்லு லூ அப்படின்னு சொல்லுது. ஓகே, வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அது கியூர் ஆகிடுச்சுங்கிறதுக்காக இப்படி காமிக்கிறாங்க. ஓகே, வாவ், லைட் சூப்பராக இருக்குது, வந்துருச்சு, லைட் வந்துருச்சு. ஸோ அவங்க ரிட்டர்ன் பண்ணுற ஜாஸ்மின் இஸ் ரிட்டர்ன் டு ஜிம். ஓகே, ஜிம்முக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம பேட்டில், அப்புறம் நெக்ஸ்ட் பேட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தான். ஸோ இந்த வீடியோ ஒரு ஜிம் பேட்டில் வீடியோ. ஸோ வாங்க நம்ம ஜிம் பேட்டில் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கேருந்து? ஃபஸ்ட் ஃப்ளோர் வரல, வந்துடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ நம்ம கிளம்பலாம், ஜிம் பேட்டிலுக்கு போகலாம். ஓகே, ஓ போபா இஸ் காலிங். ஸோ இவங்க தான் வந்து சஃபாரி ஜோம் வார்டன் போபா. ஸோ டு கீப் யூ வெயிட்டிங். ஓ, நீங்கள் சஃபாரி ஜோம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கேட் நியர் த சியான்வுட் சிட்டி அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ நம்மளை வந்து அங்கே விசிட் பண்ண சொல்கிறாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் போபான்னொன்னே நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெயினர்னு நினச்சேன், பட் அவங்க வந்து சஃபாரி ஜோனோட வார்டன். ஸோ அவர் வந்து சஃபாரி ஜோன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டோர் பார்த்தோம், சஃபாரி ஜோன் டோர் இங்கேன்னு. ஸோ நம்ம இப்போ வந்து அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிம் பேட்டில் நம்ம முடிச்சாகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஜாஸ்மின் இஸ் ஸ்டீல் டைப் இருக்கும், ஷீ இஸ் ட்ரைங் டு ஹைட் ஹர் டெண்டர்னஸ் பிஹைண்ட் த ஸ்டீலி கூல்னஸ். ஓகே, சி கூல்னஸ் தப்பாக சொல்லிட்டேன். ஓ பேட்டிலா? இல்லை, ஐ நோ யூ வுட் கம் ஹியர், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் த ஜிம் லீடர், பட் பேட்டில் இஸ் செப்பரேட் மேடம், கோ ஃபார் இட். அப்போ இங்கே பேட்டில் கிடையாதா? ஓகே, அந்த பொண்ணாக பேட்டில் பண்ணாலும் பார்ப்போம். பேட்டில் வந்து மியூசிக் மாதிரி இருக்கும். கிகில், ஐ நோ ஹவ் கேப்பபிள் யூ ஆர் ஃப்ரம் த லைட் ஹவுஸ், இட்ஸ் டைம் டு ஷோ தட் சைடு ஆஃப் யுவர் செல்ஃப் டு ஜாஸ்மின், குட் லக். இன்னும் இப்போ பேட்டில் எல்லாருக்கும் டேரக்டாக ஜிம் லீடர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் லீடர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். வேற என்ன? ஓகே, லெட்ஸ் சேலஞ்ச் ஜிம் லீடர். ஸோ போகலாம். Jasmine, thank you for help at the lighthouse, but this is different. Allow me to introduce myself. I am Jasmine, a gym leader. I use Clang steel type. Do you know what about steel type? They are very hard, cold, sharp and really strong. I am not lying. And Kevin versus Olivine City gym leader Jasmine. So avanga the steel type use pannuvanga. So adanalada dhaan avanoda lava va nammude vechirken. Okay, lava polam. ஓகே, இதை ஒரு ஃப்ளேம் வீலில் அடித்து தூக்கிடலாமா? ஓகே, ஃப்ளேம் வீல் போதும்னு நினைக்கிறேன். முடிச்சு ஏ, குட், சூப்பர், குட் பாய். ஸோ ஒரே ஃப்ளேம் வீலில் முடிச்சிருச்சு. ஓகே, ஸ்டீலிக்ஸ் வருது. ஸோ நம்ம அதையும் இதை வச்சு பேட்டில் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ளேம் வீல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். 35 வாங்க, 35 வச்சு டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஐயோ, இது என்ன இவ்வளோ தான் ஒர்க் ஆகுது? ஐயோ, ராத்திரணும். ஐயோ, குறவா போடா, தப்பிச்சேன்.
ஓகே பேர்ன்னா அது கொஞ்சம் நிறைய டைம் இப்போ ஆம்பர் பண்ணலாம், ஏன்னா அது அதோட காஸ்ட்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வா ஒரு ஆம்பர் இவ்வளோ பண்ணுது. ஓ சிட்ரஸ் பெரியா. ஓ மறுபடியும் டாக்டரோ. நோ லாவா 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 போடா. ஓகே இன்னோட ஆம்பர் முடிச்சுன்னு நினைக்கிறேன், பட் அது எவ்வளோ பண்ணும் தெரியல. ஓ சூப்பர் ஆம்பர் முடிச்சிருச்சே. ஸ்டீலிக்ஸ் இஸ் டவுன். ஓ நமக்கு 1470 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம லெவல் 35 க்ரோ ஆகிட்டோம். ஸோ லாவா ப்ளூம் அப்படிங்கிற அட்டாக்க கற்றுக்கிட்டோம் கேக்கு. ஸோ நம்ம எதை விடலாம், ஃப்ளேம் வெல் விடலாமா? ஏன்னா ஆம்பர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. 60 அப்புறம் இது 40. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஓகே நம்ம ஹெட்பட் விட்டுடலாமா, என்ன பண்ணுறேன்னு தெரியல தெரிய மாட்டேங்குது. ஓகே ஆம்பர் எதுக்கு, ஆம்பரே விட்டுருந்தா என்னா ஃப்ளேம் வீல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே லாவா லாவா ப்ளூம். ஓ ரெண்டுமே சிங்க் ஆகுது. ஸோ நம்மளோட புது மோக்கத்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்லி டெம்பர் சீட் ஆஃப் ஒன் மேட் ரஸ்டிங் திங்ஸ் லைக் திஸ். ஓகே லாவா ப்ளீம் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி கிடையாது. நீனோட டப்புன்னு ஒரே ஒரு வெடியாக வெடிச்சிது. அதேங்கப்பா ஒரே வெளியில் காட்டுச்சு. சூப்பரான மூவாக இருக்குது. ஓகே அவ்வளோதானா, வெல்டன் கவிங். யூ காட் 4200 சென்டிமாம். யூ ஆர் அ பெட்டர் ட்ரெயினர் தேன் மீ இன் போத் ஸ்கில்னஸ் ஸ்கில் அண்ட் கைண்ட்னஸ். இன் அக்கார்டன்ஸ் வித் லீக் ரூல் ஐ கன்ஃபர் அப்பான் யூ திஸ் பேட்ச். ஐ ரிசீவ்ட் மினரல் பேட்ச். ஸோ வீ ரிசீவ் மினரல் பேட்ச் ஃப்ரம் ஜாஸ்மின். வித் தட் பேட்ச் ஆல் இட் பொக்குமான் இன்க்ளூடிங் ட்ரேடர் பொக்குமான் அப் டு 70 வில் ஓபி யூ விதவுட் கொஷன். ப்ளீஸ் டேக் திஸ் டூ. ஸோ டிஎம் 23 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மூவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இட்ஸ் கால் ஓ ஆயின் டெய்லா. இந்த பொக்குமான் டார்கெட் ஹாட்டெயில் அக்கோஷனில் வந்து டார்கெட் டிஃபென்ஸ். ஓகே நம்ம ஜிம் பேட்டில் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது கேமில் ஹிண்ட் இருக்குமா? நெக்ஸ்ட்டு சஃபாரி ஜோன் வர சொல்லிச்சு. ஓகே அதுக்காக சஃபாரி ஜோன் போகிறது எப்படின்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஜிம் போகலாமா இல்லை சஃபாரி ஜோன் போகலாமான்னு தெரியல. அதுவே நெக்ஸ்ட் ஜிம் சஃபாரி ஜோன் வழியில் தான் இருக்குமோ. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு நம்மளோட ஆறு போக்கி முடி நம்ம பிடிச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சில லெவலப்ஸ் எல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜிம்முக்கு போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே நம்ம போகலாம், கண்டினியூ பண்ணலாம். சஃபாரி ஜோன் போகலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ கைஸ் நான் வந்து நெக்ஸ்ட் எங்கே போக போகிறேன்னு முடிவு பார்ப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் திங்க் அறிஞ்சுக்கே போகலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மகாங்கினி டவுன் போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ரோடிக் சிட்டி வழியாக போனால் தான் போக முடியும். ஏன்னா இங்கே தான் மகாங்கினி டவுன் மாதிரி இருக்குது. இந்த வழியாக இந்த ரூட்லேயே போனால் தான். ஸோ நம்ம அங்கே தான் ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம் எக்ரோடிக் சிட்டிக்கு. ஓகே வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போது சைக்கிள் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட ரிப்பல்ஸ் இருக்காங்கிற தெரில. ஏன்னா அங்கே எப்படி இருந்தாலும் ரிப்பல்ஸ் தான். ஓகே நம்மக்கிட்ட 8 ரிப்பல் 5 ரிப்பல் நிறைய இருக்குது. ஓகே நம்ம போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒருக்கா வந்திருப்போம். நமக்கு ஸ்ட்ரென்த் இங்கே தான் கிடச்சிது, ஸ்ட்ரென்த் ஹெச்எம் கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சர்வ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ண போகிறோம் ஃபுரட்டா. இந்த ஃபுரட்டுக்கு சர்வ் கற்றுக்கிறது தப்பாக போச்சு. நம்ம ஆக்வே யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இது யூஸ் பண்ணுது. ஓகே நல்லா தான், அதனால் எதுவும் இல்லை. நம்ம இப்போ ரிப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரிப்பல் யூஸ் பண்ணியாச்சு. இந்த வழியாக போய் பார்ப்போம். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுயிக்கேனா. ஐயோ நினச்சி கூட பார்க்கல, இங்கே 3 ட்ரீ இருக்குன்னு வந்து சுயிக்கேனே இருக்கே. ஸோ நம்ம இதை கட் பண்ணலாம். கட் பண்ணி சுயிக்கேனை பிடிக்கலாம். ஆனால் ஓடிடும் போல இருக்கே. ஐயோ உள்ளே வந்தோடனே ஓடுதே, ரொம்ப தள்ளி விட்டுருச்சு. ஏய் எங்கேயும் ஓடிடுச்சு. ஆஹா இவன் மறுபடியும் வரான், பேட்டில் பண்ணுவானோ. சுயிக்கேன் ஹவ் பிரேவ் இட் இஸ், ஹவ் ரெஃப்ரெஷிங் இட் இஸ், ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். என்ன அது இப்படி போகல்ற, அண்ட் ஹவ் குவிக்லி இட் மூவ்ஸ். சீன் சுயிக்கேன் விட் அப்பியர் வேறு தட்ஸ் ஓகே. மை டிசைர் சச் சுயிக்கேன் ஃபார் பியாண்ட் யுவர்ஸ். மை கிராண்ட் பா வாஸ் குவைட் இன் டு மில்க்ஸ். ஐ ஹவ் ஹியர்ட் சோ மெனி ஸ்டோரிஸ் அபவுட் சுயிக்கேன் ஃப்ரம் ஹிம். Suikin, I won't stop following you until I have found you. You hear me? நல்லா வேலை பேட்டில் பண்ணுவான்னு நினச்சேன். ஓகே போயிட்டாப்புல. ஓகே நம்ம இது போய் ஆப்ரிக்கன்ட்ரி எடுக்கலாம் தான் வந்தேன் நான்.
ஓகே, நமக்கு ஒரு பிங்க் ஆப் இதுவும் கிடச்சிருக்கு. இது ஒரு க்ரீன் ஆப்ளிகேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு என்னது ஆரஞ்சு ஆப்ளிகேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆரஞ்சு ஆப்ளிகேன் போகலாம். சரி, அது எல்லோவாது. ஓகே, எல்லோ ஆப்ளிக்கணும், ஆரஞ்சு ஆப்ளிக்கணும். ஓகே, நம்ம இப்போ இது என்ன ஒரு பர்ப்பிள் இருக்குது. ஓ, சூப்பர் போர்ஷன், தேங்க்யூ. ஓகே, நம்ம மறுபடியும் சேவ் பண்ணோம். என்ன, நம்ம கேவ் இருக்குது, பட் கேவில் போனால் அதை அங்கேயும் இங்கேயும் சுற்றணும், ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அது வேண்டியது இல்லை, நம்ம இப்படியே போய்க்கலாம். ஓ, அங்கே ஒரு போக்கி பால் வேறு இருக்குது, பட் நம்மளால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் வழி இல்லை. ஓரப்பா, இல்லை வேண்டாம், ரிப்பல் யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச நீ கிராஸ் எதுவும் இல்லை. ஐயோ, ஏன் திரும்பினோடனே வருது, இதெல்லாம் ஒரு போக்கி மேடம் லெவல் டென்ல வருது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன பழக்கம், தள்ளிப்போ தேவையில்லாமல் வந்துட்டு. இங்கே ஒரு ட்ரைனர் இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் பேட்டில். ஓகே, அது ரொம்ப ஈஸியான பேட்டில் தான். ஓ, ஐ ஃபவுண்ட் மோர் ஐட்டம்ஸ் பை த வாட்டர், ஐ வில் கிவ் யூ சம். ஓ, அப்படியா, அப்போ ஓகே. அப்போ நான் உன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், ஏன்னா நீ எப்போ வேணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஓகே ஓகே, நாம் இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு போகலாம். ஐ திங்க் இங்கே இன்னொரு ட்ரைனர்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் அட்டெண்ட். ஸோ ஓகே, நம்ம பேட்டில் முடிஞ்சது. இந்த பேட்டில் நான் அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏ, திரும்பி பார்க்காத. ஓகே, பேட்டில் முடிஞ்சது. நம்ம டவுனுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யா, நம்ம மகாங்கிரி டவுனுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஜிம் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறானே, சும்மா பேஜ் பார்ப்போம். ஹவ் யூ சீன் த காய் வித் பிளாக் கேப்பா? ஹி ஹஸ் பீன் கோயிங் பேக் அண்ட் ஃபோர் பிட்வீன் ஹியர் அண்ட் லேக் ஆஃப் ரேஜ் சேயிங் ரேடியோ வேவ்ஸ் ஆர் பீங் ட்ரான்ஸ்மிட்டட். ஹூ இஸ் ஹி, ஐ வாண்டர். ஸோ பிளாக்குன்னா பிளாக் கலரில் டீம் ராக்கெட் தான் போட்டிருப்பாங்க. மேபி டீம் ராக்கெட் பேட்டில்ஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிம் பேட்டில் முடித்து நான் வேறு இது பண்ணலாம்னு நினச்சேன், நெக்ஸ்ட் வீடியோவாக அது போகலான்னு நினச்சேன். பட் ஜிம் பேட்டில் ரொம்ப சின்னதாக போச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரூட்டையும் சேர்த்து இந்த வீடியோடையும் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு போய் டீம் ராக்கெட் வந்து இது லேக்கில் போய் என்ன பண்ணுறாங்க, ஸோ அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு போய் நம்ம ஜிம் பேட்டிலாம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோ இங்கே ஒரு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை இந்த வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கேமிங் வித் கவின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பக்கத்துக்கு இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வைக்கும் அண்டர்ஸ்டாப்பா பாய் ஃப்ரம் கவின்குமார்.